வணக்கம். நான் பிறந்து வளர்ந்த ஊர் இது பழனி. ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிறது கலிஃபோர்னியாவில். என்ன தான் வெளியில் இருந்தாலும் நமக்கு எப்போவுமே சொந்த ஊர், அது தர்ற பரவசம் சந்தோஷம் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்காது. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து கொரோனாக்கு அப்புறமா வர முடியாத சூழலில் இருந்துட்டு இப்போ தான் நாங்கள் இந்தியா வந்தோம். அப்படி இப்படின்னு 6 மாதம் ஓடிருச்சு, கிளம்ப வேண்டிய நாளும் நெருங்கிருச்சு. இதுதாங்க எங்கள் அம்மா வீடு. அம்மா வீட்டுக்கு வந்து நிச்சயமாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நிச்சயமாக தேவையே இல்லை. ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு அம்மா வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஆனால் எனக்கு இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னே சொல்லணும். நான் ஏன்னு கண்டிப்பாக நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன். இந்தியா வந்து இப்போது எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு. நான், என் பையன், என் ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் வந்தோம். ஆனால் வந்துட்டு வந்த இடத்துல என் பிரதர்-இன்-லாவுக்கு வந்துட்டு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. செகண்டாக நான் வந்து செகண்ட் டைம் கன்சீவாக இருக்கேன். ஸோ ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ரீசனுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து எங்களை விட்டுட்டு அவர் US போயிட்டார். இப்போ அவர் போயுமே வந்துட்டு 4 மந்த்ஸ் ஆயாச்சு. ஸோ கல்யாணமும் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. கல்யாணம் முடிச்சுட்டு அவர் வர்றாரு. அவர் வந்ததுக்கப்புறமா கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பவும் வந்துட்டு US கிளம்புறோம். டெலிவரி அங்கே தான் பார்க்க போகிறோம். ஸோ கூடவே வந்து எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ எப்படியும் வந்துட்டு கிளம்பும்போது சூட்கேஸ் பேக்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. இனி வர வீடியோஸில் வந்துட்டு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன், எப்படி சூட்கேஸ் வந்துட்டு நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங்க்கு, நமக்கு சவுத் இந்தியன் குக்கிங்க்கு பேசிக்காக நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது. சூட்கேஸ் பேக்கிங்னு வந்தாவே நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து குக்கிங் எசென்ஷியல்ஸ்க்கு தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சூட்கேஸில் வச்ச உடனே பார்க்குறக்கு தான் வந்துட்டு வெயிட் வந்து இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் டக்குன்னு வந்து வெயிட் பிடிச்சிரும் இதெல்லாமே. அதனால் வந்து குக்கிங் எசென்ஷியல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்து அதை நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கி நம்ம வைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு 46 kg வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் 4 பேர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 46 எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இந்த பொடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த தடவை. இப்போது என்னென்ன பவுடர் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் காரம் இருக்கிற மிளகாய் வாங்கி சுத்தம் பண்ணி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து தனி மிளகாய்த்தூள். பக்கத்தில் இருக்கிறது வந்து காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி சில்லி வாங்கி காஷ்மீரி சில்லியை வந்துட்டு காய வச்சு அதையே வந்துட்டு அரைச்சாச்சு. இப்போ மொத்தம் 3 மிளகாய்த்தூள்லேயே வந்துட்டு 3 பேக்கெட் வந்து இருக்குது. இது இல்லாமல் சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடர் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 3 பேக்கெட்டாக எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், 3 பேக்கெட் சாம்பார் பவுடர் எடுத்துக்கிறேன். நாங்கள் வந்து கொஞ்சம் சாம்பார் குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திப்போம் ரெகுலர் பேசிஸ்லங்கிறனால எனக்கு இது வந்து எப்படியும் வந்துட்டு 1 வருஷத்துக்கு தான் வரும். அதனால் 3 பேக்கெட் எடுத்தாச்சு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கறி மசால் பவுடர் இருக்குது. நாங்கள் வந்து இது கறி மசால் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எதுக்காக இருந்தாலும் நம்ம இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 3 பேக்கெட் வந்து கறி மசால் பவுடர் எடுத்தாச்சு. இது வந்து ரசப்பொடி. ரசப்பொடி வந்து ஒரு வேளை தீந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிக்கலாம் அப்பப்போ அப்படிங்கிறனால நான் 1 பேக்கெட் மட்டும் ரசப்பொடி எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து தனி மல்லித்தூள், தனியா பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெறும் மல்லியை மட்டுமே வந்துட்டு காய வச்சு அரைக்கிறது. சிலர் வந்து அது கூட வந்து சீரகமும் சேர்த்திக்கிறாங்க, பட் நாங்கள் வந்து வெறும் மல்லி மட்டும்தான் போட்டு அரைச்சிப்போம். இது வந்து மஞ்சள் தூள். எனக்கு இந்த 1 பேக்கெட்டே கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிறனால ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு, 3 பேக்கெட் ராகி மாவு இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டில் வாரத்தில் எப்படி 1 நாள் வந்து ராகி களி இருக்கும், இல்லை வந்து ராகியில் வந்து புட்டு, ராகி தோசை, ராகி ரொட்டி இதெல்லாம் செய்வோம். இது தனி உளுந்து மாவு. இதை வச்சு கஞ்சி வந்து நாங்கள் வச்சு செஞ்சு குடிப்போம்.
எனக்கு ராகி மாவும் இந்த உளுந்து மாவும் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு காலையில் ரெண்டு நாள் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஈஸியாக வந்து என்னால் செஞ்சிட முடியும். அதனால் எப்போவுமே வந்தால் இந்த ராகி மாவும் உளுந்து மாவும் நான் எடுத்துகிட்டு போவேன். 3 பேக்கெட் ராகி மாவு, 2 பேக்கெட் வந்துட்டு உளுந்து மாவு. இந்த உளுந்து மாவு வந்து கருப்பு உளுந்து வந்து நம்ம வாங்கி இதை காய வைக்க தேவையில்லை, வறுக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் பச்சரிசி வந்துட்டு கொஞ்சமாக கூட போட்டு அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. அதனால் வந்து இது 2 பேக்கெட் வந்து உளுந்து மாவு எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காங்க, இது வந்து தாளிப்பு வடகம். தாளிப்பு வடகம் வந்து அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த தாளிப்பு வடகம் இந்த தடவை தான் நான் ட்ரை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். அம்மா யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் தாளிப்பு வடகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா மணத்தக்காளியில் வந்து வத்தல். கொஞ்சம் மணத்தக்காளி கீரை வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து காய போட்டு அம்மா மோரில் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் சரி கொஞ்சம் இருந்துச்சு, சரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இது இல்லாமல் சுண்டக்காய் வத்தலும் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் நேரம் கழித்து நான் காட்டுறேன். அடுத்து பக்கத்தில் வந்து பார்த்தா தேங்காய் இருக்குது. தேங்காய் வந்துட்டு ஃப்ரெஷ் தேங்காய் வந்து அங்கே வந்து கிடைக்கும். கிடைக்கும்னா வந்துட்டு நல்லா ஷ்ரெட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாகவே. ஆனால் நம்ம வந்து நம்ம ஊர் தேங்காய் மாதிரியெல்லாம் வராது. அதனால் இந்த தேங்காய் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு போவோம். குழம்பெல்லாம் குழம்பு வைக்கும்போது குருமாக்கு இந்த மாதிரியெல்லாம் அரைக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சட்னிக்கு நல்லா இருக்காது, ஆனால் குழம்பு குருமா இதுக்கெல்லாம் வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஹாண்டியாக இருக்கும். அதனால் இந்த தேங்காய் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து மிளகாய். இது வந்து மிளகாய் பழம், ஊர்லேருந்து பாட்டி வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இதுக்கு யூஸ் பண்ண மிளகாலாம் வேறு, இது வந்து மிளகாய் பழம். காரம் வந்து இதில் சுத்தமாகவே வந்து இல்லைங்க. ஆனால் கலர் வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் மாதிரி கலர் கொடுக்கல, பட் கொஞ்சம் கலரும் கொடுக்குது. காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் இந்த 2 மிளகாயுமே வந்துட்டு 2 பேக்கெட்டாக நான் வந்து எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா வந்து தோல் நீக்கி அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணணும். பொடி பொடியாக கட் பண்ணி காய வச்சு இந்த மாதிரி 2 பேக்கெட் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து அந்த கறி மசால்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பவுடர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ குழம்புக்கெல்லாமே அரைச்சி வைக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே இது வந்து போட்டு அரைச்சி அந்த பவுடர் போட்டு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நான் ரெசிபி வந்துட்டு நான் ஊருக்கு போனதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். அதனால் இது வந்து 2 பேக்கெட். இது வந்து ரெண்டுமே வந்து 10 கிலோ வெங்காயங்க. வெங்காயம் சீப்பாக கிடச்சப்போ அம்மா வந்து இதை வாங்கி கட் பண்ணி செஞ்சு வச்சுருந்தாங்க. பட் பார்த்தா 10 கிலோ வந்துட்டு இவ்வளவு தான் வரும்னு வச்சுக்கோங்களேன், கம்மியாக தான் வரும் உங்களுக்கு காஞ்சிருச்சுன்னா. உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வாங்கி காய வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். எந்த குழம்புக்கு நீங்கள் வந்துட்டு அரைச்சி போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்களுக்கு அங்கே ஷேலட்ஸ் வந்து கிடைக்கும், ஆனால் வந்து நம்ம ஊர் சின்ன வெங்காயம் மாதிரி கிடைக்காது உங்களுக்கு. அந்த டேஸ்ட் வந்து அந்த டேஸ்ட் வராது. அதனால் இது வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். அடுத்து துத்தி இலை பொடி. இது வந்து ஹெர்பல் மெடிசினல் வேல்யூஸ் வந்து இருக்கிற ஒரு பவுடருங்க. எனக்கு இப்போது நான் கன்சீவாக இருக்கிறனால எனக்கு ஒரு பாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாகவே வந்து ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெக்டமில் வந்து கொஞ்சம் ஆனல் ஃபிஷர் மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்போது டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமில் வந்து எந்த ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை எந்த மெடிசனோ வந்து கொடுக்க மாட்டாங்க பேபி இருக்கிறனால. அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் சாப்பாட்டில் பத்தியமாக இருந்து தான் வந்து அதை சரிப்படுத்த முடிஞ்சது. அப்போது நான் வந்து இந்த இலை வந்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாகவே வந்து காலையில் நம்ம அப்படியே இலை வந்து ஒரு 5 இலை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை சாப்பிட்றதுக்கு முடியல அப்படின்னா அதை வந்து அப்படியே அரைச்சி ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாம். நான் அப்படி தான் ஜூஸ் மாதிரி நான் குடிச்சிட்ருந்தேன் காலையில். காலையில் எனக்கு வந்து அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ யுஎஸில் வந்து அந்த இலை கிடைக்காது இல்லையா, அதனால் இலையாக எடுத்துகிட்டு போகவும் முடியாது. ஸோ கொஞ்சம் காய வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து குளியல் பொடி. அந்த துத்தி இலை வந்துட்டு நான் யுஎஸ் போனதுக்கப்புறமா பவுடராக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு
நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன். யாருக்காவது வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். துத்தி இலைக்கு வந்துட்டு அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த இலையை பற்றின தனி வீடியோவே நான் ஒரு நாள் போடுறேன். இப்போது இது எல்லாமே வந்து அங்கே இருக்க சூட்கேஸில் வந்துட்டு பேக் பண்ணணும். மொத்தமாகவே வந்து அப்படியும் பேக் பண்ண முடியாது, கொஞ்சம் துணி கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம் கலந்து கலந்து பேக் பண்ணி 23 kg வருதா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் காட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயப்பொடி, சோம்பு பொடி, சீரகப்பொடி, தனி மிளகு பெப்பர் பவுடர் இது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா வந்துட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் அங்கே கிடைக்கும் யூஎஸில், ஆனால் வந்து அந்த வாசம் வந்து அவ்வளோவா இருக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் இந்தியா வந்தால் அம்மா கிட்ட சொல்லி இங்கே இந்தியாவில் வாங்கி தான் வந்து இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த 4 பொடியுமே வந்துட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பேபிக்கு வந்து மருந்து பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து ஹோலாக அப்படியே வந்து கல்லில் வந்து உரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. சளி பிடிக்கிறது இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா இதை வந்து ஊற்றுவாங்க இல்லையா. இது வந்து சுக்கு, வசம்பு, மாசிக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் பவுடர் பண்ணலை, இது அப்படியே வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம். பவுடர் பண்ணது வந்து தனியாக வந்து இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, வால் மிளகு, கசகசா, பெருங்காயம், மான் கொம்பு, திப்பிலி இதெல்லாம் வந்து ஒரு பேக்கெட்டில் வரும். இதை வந்து நம்ம வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நான் அப்படியே வந்துட்டு ஹோலாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்து பேபிக்காக. அதுக்கு அடுத்து இது இல்லாமல் இட்லி சாம்பார் பொடியும் இட்லி பொடியும் நான் எடுத்துக்கிறேன். இட்லி சாம்பார் பொடி, இட்லி சாம்பார் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்வோம் எப்போவுமே. ஸோ அதனால் வந்துட்டு இட்லி சாம்பார் பொடி, இது கூட வந்துட்டு இட்லி பொடி. இட்லி பொடி வீட்டில் நான் மட்டும்தாங்க சாப்பிடுவேன், என் ஹஸ்பண்ட் என் பையன்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு மட்டும்தான் இது இட்லி பொடி வந்து எடுத்துகிட்டு போகிறேன். பவுடர் ஐட்டம் எல்லாமே அவ்வளோதாங்க. இது வந்துட்டு இனி பேக் பண்ணோம் அப்படின்னா குக்கிங்க்கு தேவையான எல்லா பவுடர்ஸுமே வந்துட்டு பேக் பண்ணிடலாம். ஃபைனலாக இது வந்து புட்டு மாவு, இது மட்டும் இன்னும் பேக் பண்ணாமல் இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறமா தான் பேக் பண்ணணும். 2 days இப்படியே வெளியவே இருந்து ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணால் இன்னுமே வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெளியில் இருக்காங்க, அவுட் ஆஃப் த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு இதிலிருந்து புதுசாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.